Hello guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தண்ணீரை பத்தின அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது இப்போ ஒரு ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு புது கிரகத்துக்கு நடிக்கிறாங்க அப்படினா அங்க வந்து தண்ணீர் இருக்கா அப்படின்றத முதல்ல பார்க்கறாங்க. அது ஏன் அந்த ரீசன் பத்தி பார்க்க போறோம். அடுத்து கிளவுட்ஸ் பத்தின விஷயம். அதாவது மேகங்கள் வந்து எந்த அளவுக்கு வெயிட் இருக்கும், மேகங்கள் எந்த அளவுக்கு வெயிட்டோட மிதக்குது வானத்துல அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அடுத்து வால்மீன்களை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வால்மீன் அதாவது காமெட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். வேறு தண்ணீர் அதாவது தண்ணீரில் வந்து ஐஸ் கட்டி போட்டோம்னா மிதக்கும், அது என்ன ரீசன், எதனால் மிதக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து தண்ணீர்னால் உடலுக்கு ஏற்படக்கூடிய நன்மை விஷயங்கள், சைக்கலாஜிக்கலான ஃபேக்ட்ஸ், இது முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு தண்ணீரை பற்றி சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ், அது மூலமா ஃபிசிக்கலாக என்ன உடம்பு அஃபெக்ட் ஆகுது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், வாங்க வீடியோ கூட போகலாம். நம்பர் 1, அஸ்ட்ரோபயாலஜிஸ்ட். அதாவது அஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிளானட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளானட்டில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பிளானட்டில் தண்ணி இருக்கா, அந்த மண் எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட் இருக்காங்களே அவங்க தான் அஸ்ட்ரோபயாலஜிஸ்ட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த அஸ்ட்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதன் வாழ்வதற்கு முக்கியமான ரெண்டு அப்படின்னா அது காற்று நீர் ரெண்டும் தான். காற்றை வந்து நீர்லேருந்து கூட பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது தண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாட்டரில் வந்து H2O, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான், பேசிக்கான ஃபார்முலா H2O. ஹைட்ரஜன் ரெண்டு இருக்கும், ஆக்சிஜன் ஒன்று இருக்கும். மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவை, அந்த ஆக்சிஜன் தண்ணியிலேருந்து கூட எடுத்துக்கலாம். அதனால தான் காற்றை தேடாமல் எடுத்தோன்னே தண்ணியை தேடுறாங்க. தண்ணி இருந்தால் அது மூலியமாக எடுத்துக்கலாம், அது வேறு ஏதாவது மீத்தேன் இந்த மாதிரி மிக்ஸாக இருந்தால் கூட அதை வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் அப்படின்றனால தான் செவ்வாயாக இருக்கட்டும், நிலாவாக இருக்கட்டும், எங்கே ரோவர் அனுப்பிச்சாலும் தண்ணி இருக்குது, தண்ணி இருக்கா இல்லையான்றது தான் முதல் விஷயமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா சயின்டிஸ்ட் லைஃப்பில் வந்து பிளானட்டை தேடுவதற்கு முதல்ல வாட்டரை தான் தேடுறாங்க. தண்ணீர்லேருந்து ஓட்டு பிடிச்சிருக்கலாம், அதுக்கு பேர் என்னென்னா வாட்டர் எலக்ட்ரோலிசிஸ். இந்த வாட்டர் எலக்ட்ரோலிசிஸை பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் லீவ் கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன். அதாவது நீங்கள் வந்து உங்களை ஒரு பாலைவனத்தில் போய் விட்டுட்டாங்க தனியாக, எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் உங்கள் தலை உங்களை வந்து ஒரு டெசர்ட்டில் பாலைவனத்தில் உயிரினங்களே வாழ முடியாத பாலைவனத்தில் விட்டாலும் அதுக்கு பக்கத்தில் ஆறோ ஏரியோ என்னமாவது இருந்துச்சுன்னா உங்களால் உயிர் வாழ முடியும், உயிர் வாழ்வதற்கான சாத்தியம் இருக்குங்க. அதனால தான் தண்ணீர் வந்து ஒரு கிரகத்தில் உயிர் வாழணும் அப்படின்னா தண்ணி முக்கியன்றனால தான் சயின்டிஸ்ட் வந்து தண்ணியை தேடுறாங்க. மனிதனோட முக்கிய தேவைகளில் ஒன்றானது முதன்மையானது இருக்கிறது நீர் தான். நம்பர் 2, கிளவுட்ஸ் வெயிட். அதாவது மேகங்களோட எடை. மேகங்களோட எடை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி சொல்லலாம், பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். 96.5% ஆஃப் வாட்டர் வந்து எர்த்தில் வந்து ஓசனாக தான் இருக்குது. அதாவது கடல் ஆழ்கடல் இந்த மாதிரி தான் இருக்குது. 96.5% தண்ணீர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. மீதி 3.5% தண்ணீர் தான் நம்ம குடிநீராக இருக்குது. இந்த மாதிரி 96.5% தண்ணீர் கடலாகவோ ஆழ்கடலாகவோ இருக்குல்ல, அது வந்து 71% பூமியில் இருக்கக்கூடிய இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. 71% பிளானட்டோடைய சர்ஃபேஸை வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லா நேரத்துலேயுமே, எந்த நேரத்துலையும், குளிர்காலமாக இருக்கலாம் மழை காலமாக இருக்கலாம், எந்த நேரத்துலையுமே நமக்கு மேலே தலைக்கு மேலே 0.001% வாட்டர் வந்து அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலத்தில் வந்து மேகங்களாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், மிதந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேகங்கள் எப்படி உருவாகுதுன்றது தெரியும் நல்லாவே. மேகங்களை பற்றி சொல்லப்போனால் சுருக்கமாக சொல்லணும்னா, கடல் நீரில் வந்து சூரிய வெப்பத்தால் ஆவியாகி இந்த கடல் நீரெல்லாம் ஆவியாகி என்ன பண்ணணும், வேப்பரம் ஆவியாகி மேகங்களாக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாறின மேகங்கள் மீது குளிர்ந்த காற்று படும்போது அது வந்து மழையாக மாறுது. மழையாக மாதிரி நமக்கு வந்து டேம் இதெல்லாம் நிறையுது, ஆறு ஏரி இதெல்லாம் மாறுது. திரும்ப எல்லாமே ஆறு ஏரி எல்லாம் அதிகமானவுடனே திரும்ப கடலில் சேர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மாதிரி தான் எல்லாம் திரும்ப திரும்ப மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆவரேஜான சராசரியான ஒரு மேகம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப முடியாத ஒன்று, எவ்வளோனா 500,000 கிலோகிராம் இருக்கும்.
5 lakh kg, அதாவது 1.1 million pounds அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் வெயிட் அப்படின்றது என்னதுன்னா ஒரு 150 எலிஃபேண்ட்ஸ், 150-200 யானைகளுக்கு நிகரான வெயிட்டு. அவ்வளோ வெயிட்டு அவங்க மேலே தலைக்கு மேலே மேகங்களாக ஃப்ளோட் ஆகிட்டுருக்காங்கனா உண்மை தான். இதை பற்றி ஒரு சயின்ஸ் இருக்குது. இதை நீங்கள் டிஃபைன் பண்ணணும், டெஃபினேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டை லீவ் பண்ணுங்க. அடுத்தது நம்பர் 3, காமெட்ஸ். காமெட்ஸ்னால் வால்மீன்கள், ஹேலி வால் நட்சத்திரம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். வால் நட்சத்திரம்ன்றதுனால் ஒரு நட்சத்திரம் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து ஊசி மாதிரி ஒன்று நெருப்பு வந்து எப்பயுமே இருக்கும். அதனால தான் வாலுமாக இருக்கனால அது பேர் வந்து வால் நட்சத்திரம் அப்படின்னு வச்சுட்டாங்க. வால்மீன்கள், ஹேலி வால் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி வால் நட்சத்திரங்கள். இந்த வால் நட்சத்திரங்களுக்கும் தண்ணீருக்கும் என்ன பங்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, எல்லா எலமெண்ட்டும், மெட்டல் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா எலமெண்ட்டும் ஆல்ரெடி பூமியில் இருந்துச்சு. அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ்லாம் அந்த அயன் காப்பர் இந்த மாதிரி எலமெண்ட்ஸு, மெட்டல்ஸு எதுவாக இருந்தாலும் பூமியிலும் இருந்துச்சு ஓரளவு. மீதி எக்ஸ்ட்ரா எங்கேருந்து வந்துச்சுன்னா வால்மீன்கள், அப்புறம் மெட்ராய்ட்ஸு, அஸ்ட்ராய்டு இந்த மாதிரி வந்தது தான். இந்த வால்மீன்கள் என்ன பங்களிச்சிருக்குன்னா, இது வந்து தண்ணீரை வந்து பூமியில் அளவுக்கு அதிகமாக சேர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம். அந்த கால பூமி உருவான டயத்தில் வந்து இது தண்ணீர் உருவாது அதிகமாக சேர்றதுக்கு கடல் மட்டம் தண்ணி இதெல்லாம் அதிகமாக இருக்குது, வால்மீன்கள் வந்து முக்கிய பங்காற்றி இருக்கலாம் அப்படின்னு தான் சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. சம் வாட்டர் கம் ஃப்ரம் காமெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வால்மீன்கள் மூலியமாக தண்ணீர் வந்திருக்கலாம். இந்த வால்மீன்களை தண்ணி இருக்குமா, நெருப்பு மாதிரி தானே தெரியுதுன்னு நினைக்கலாம். ஆனால் வால்மீன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதை வந்து வாட்டர் ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்ட்ராய்டு, மெட்ராய்டு இதை கம்பேர் பண்ணும்போது காமெட்ஸ், வால்மீன்கள்ன்றது வந்து அந்த செப்பரேட்டான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டராக தான் இருக்கும். மோஸ்ட்லி ஐஸ் வாட்டராக தான் இருக்கும். பின்னாடி நெருப்பு இருக்கும், அது வந்து அட்மாஸ்பியருக்கு உள்ளே வரும்போது அது நெருப்பு பற்றிக்குது, நெருப்பு பற்றிக்குது அவ்வளோதான். மற்றபடி அதில் வந்து ஐஸ் வாட்டர் தான் முக்கால்வாசி இருக்கும். ஓகே, நம்பர் 4, ஐஸ் ஃப்ளோட்டிங். என்றைக்காவது பனிக்கட்டி ஏன் வந்து இப்படி மிதக்குது, பனிக்கட்டி அண்டார்டிகாவில் பனிக்கட்டியாக இருக்கட்டும் எல்லாம் மிதக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ் ஃப்ரீசர்லேருந்து எடுக்கக்கூடிய, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கக்கூடிய ஃப்ரீசர் ஐஸ் பார்த்திங்கன்னா அதுவும் மிதக்கும் தண்ணியில் போட்டால். யோசிச்சிருக்கீங்களா ஏன்னு பார்த்தோம்னா, சாலிடு, திடமான ஒரு பொருள் சாலிடு, அது எப்படி உருவாகிருக்கும், அதோட கட்டமைப்பு பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் கெட் க்ளோசர் டுகெதர், அதாவது அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே அணுக்களும் ஒன்றோட ஒன்று க்ளோஸாக இணைஞ்சிருக்கும். அதனால் அது வந்து டென்சிட்டி, அதாவது அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் அது வந்து திடப்பொருளாகவே கருதுகிறோம். அதே நேரத்தில் ஐஸுன்னு எடுத்துட்டோம்னா ஐஸில் வந்து வாட்டர் மாலிகூல்ஸ், அணுக்கள் இருக்காது. சாலிட்ஸில் மட்டும்தான் ஆட்டம்ஸ் இருக்கும். வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாலிகூல்ஸ் தான், ஐஸ்னாலே மாலிகூல் தான். ஒவ்வொரு மாலிகூலுக்கும் இடையில் உள்ள இடைவெளி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், கிட்டத்தட்ட ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டர் மாலிகூல்ஸு. அதனால் அதோட அடர்த்தி வந்து ரொம்ப குறைச்சிருக்கும், லெஸ் டென்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இது வந்து தண்ணீரில் மிதக்குது. நம்பர் 5, பாடி வாட்டர். சைக்கலாஜிக்கலான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாடி வாட்டரை பற்றி. நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் ஒருத்தவர் இருக்கார், யாருன்னா அவர் பேர் வந்து டாக்டர் மாஸ்ரோ எமட்டோ. இவர் வந்து வாட்டர் மாலிகூல்ஸை பற்றி நிறையா, வாட்டர் மாலிகூல் ஸ்ட்ரக்சரை பற்றி நிறையா ஆராய்ச்சி பண்ணார். ஒரு முக்கியமான ஆராய்ச்சியை உலகத்துக்கு கொடுத்தாரு, இவர் இறந்துட்டார். முக்கியமான ஆராய்ச்சி வந்து உலகத்துக்கு கொடுத்தாரு. என்ன ஆராய்ச்சினா, ஹியூமனோட தாட்ஸு, எமோஷன்ஸு இதெல்லாம் வாட்டரில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னார், அறிவியல் பூர்வமாக சொன்னார். இதுக்கு முன்னாடி நிறையா சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க, பிரார்த்தனை, நம்பிக்கை, பேசக்கூடிய வார்த்தை, உணர்வு எல்லாமே, எண்ணங்கள் இது எல்லாமே ஒரு மனுஷனை வந்து வடிவமைக்குது அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் சொன்னாலும் சாலிட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, சயின்ஸு ரீதியான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் இவர் தான் முத முத எவிடன்ஸை கொடுத்தாரு. வாட்டரோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னார். உணர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் மாலிகுல்ஸ் ஆனது ரியாக்ட் பண்ணுது அப்படின்றதும் இவர் தான் கண்டுபிடிச்சார். இவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிட்டாரு, அதை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துகிட்டு அதை வந்து அதில் வந்து ஒரு பேப்பரில் சின்ன பேப்பர் கட் பண்ணி அதில் வந்து லவ், கிரேஸ் இந்த மாதிரி, லவ், கிராட்டிடியூடு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எழுதினார். எழுதி அதை வந்து எழுத்து வந்து கண்ணாடியை ஒட்டுற மாதிரி ஒட்டிட்டார். அது வந்து எப்படின்னா எதிர்ப்பதமாக பார்க்கும்போது நமக்கு தெரியும் கண்ணுக்கு, அந்த மாதிரி எழுத்து நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி கண்ணாடியில் வச்சு ஒட்டிட்டார். ஒட்டிட்டு அதை ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்க்கும்போது உள்ளே உள்ள எழுத்து வந்து தண்ணி மூலியமாக தெரியும் நமக்கு, அந்த மாதிரி எழுதினார். எழுதி லவ் அப்படின்ற வேர்டு எழுதி ஒட்டினார் உள்முகமாக.
எழுதிட்டு கொஞ்சம் நேரம் அதை பார்த்து லவ்னா என்னது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணார். உரையை வச்சு அதை வந்து ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அது வந்து அழகான ஒரு வடிவங்களை வெளிப்படுத்துச்சு, வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அழகான ஒரு வடிவங்களை வெளிப்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து உச்சரிக்கும் போதோ இல்லை நினைக்கும் போதோ நல்ல ஒரு வடிவங்களை தண்ணீர் வந்து வெளிப்படுத்துது அப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத முக்கியமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாரு. பாசிட்டிவான வேர்ட்ஸ் என்னென்ன பார்த்தாருன்னா லவ் அப்படின்ற ஒன்று வந்து எழுதி ஒட்டி பார்த்தாரு, அழகான வடிவங்களை வெளிப்படுத்துச்சு. அதே மாதிரி கிராட்டிடியூடு நன்றி உணர்வு, அதுக்கப்புறம் தேங்க்யூ, எட்டர்னல் பீஸ், ஹானஸ்டி, தென் பேஷன், ஜாய், எமோஷன், இந்த மாதிரி அழகான வார்த்தையெல்லாம் எழுதி நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் எழுதி அதை கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிவிட்டு அதை உரையை வச்சு பார்த்தோம்னா தண்ணீரோட இந்த மாலிகுல் ஸ்ட்ரக்சர் வந்து அழகான வடிவத்தை வெளிப்படுத்துது கண்டுபிடிச்சது. அதே மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஈவில், ஃபூல், யூ டிஸ்கஸ்டிங், அதான் நீ என்னை வெறுக்கிற, வேறு ஹெவி மெட்டல் சவுண்ட்ஸ் ரொம்ப டங்கு டங்குன்னு சவுண்டு போடுவாங்களே அந்த மாதிரி சவுண்ட்ஸு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணும்போது அதை உணரும்போது அது வந்து கோரமான ஒரு வடிவத்தை வெளிப்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன ஆராய்ச்சி பண்ணார்னா, அதே மாதிரி அதே ஆராய்ச்சியோட அடுத்த அப்டேட் என்ன பண்ணார்னா, ஃபியூஜோரா அப்படின்ற டேமில் கூட்டிகிட்டு, ஃபியூஜோரா அப்படின்ற டேம் வந்து ரொம்ப பொல்யூஷனாக இருந்திருக்கு, ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சிருக்கு, அங்கே வந்து புத்த துறவியில் கூட்டிகிட்டு போய் ஒரு மணி நேரம் அந்த புத்த துறவிகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹியூஜோரா டேமில் ஜப்பானில் இருந்து வாட்டர் சாம்பிள் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு புத்த துறவிகளை கூட்டிகிட்டு போய் ஒரு மணி நேரம் பிரார்த்தனை தியானம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் சாம்பிளை எடுத்தார். இந்த ப்ரேயர்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வாட்டர் சாம்பிளை ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது கோரமாக இருந்திருக்கு, அதே நேரத்தில் டாக்ஸிக்கு பொல்யூஷன் எல்லாமே இருந்திருக்கு தண்ணியில். பிரார்த்தனை பண்ண முன்னாடி பார்த்திங்கன்னா துர்நாற்றமே கிடையாது, எல்லாம் போயிடுச்சு, பொல்யூஷன் கிடையாது. அதே நேரத்தில் அந்த கோரமான வடிவம் மாதிரி அழகான வடிவத்தை வெளிப்படுத்தியிருக்கு. இது ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடிச்சார். இந்த சேம் வாட்டர் சாம்பிள் ஆஃப்டர் ஆஃபரிங் ஒன் ஹவர் ப்ரேயர், அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு அழகான வடிவத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத சொன்னார். ஓகே கைஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கு. நீங்கள் நம்ம பார்த்தது வாட்டர் எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பற்றி நீங்கள் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ், வாட்டர் எலக்ட்ரோலிசிஸ்ன்றது. இதை பற்றி நான் சொல்லலை, இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தாகிடுச்சு, அதனால் சொல்லலை. இதை பற்றி வாட்டர் எலக்ட்ரோலிசிஸ்ன்றதுனால் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் செப்பரேட் பண்ணுறது. இது ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப பெரிய இடமே இருக்குது இதுக்கு. இதை பற்றி நீங்கள் வேணும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது போன்ற ஆச்சரியமான மற்றும் வியப்படை வைக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.